ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். இந்த சம்மர் டைமில் பார்த்துட்டிங்கன்னா முருங்கைக்காய் நமக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ முருங்கைக்காய் எல்லாமே வேஸ்ட் பண்ணாமல் அதை வச்சு எப்படி பொரியல் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் நான் இப்போ சொல்கிற மெத்தடில் நீங்கள் செய்யும்போது முருங்கைக்காய் பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் இன்னொன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பில் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முருங்கைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சுடனதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமாக இருந்தாலும் ஓகே தான். இப்போ அது கூடயே கட் பண்ணி வச்சுருக்கிற 4-5 பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூடயே 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தியாச்சு. இப்போ இதெல்லாமே சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். தக்காளி சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் கிரேவி கிடைக்கும், சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பார்த்துட்டிங்கன்னா சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா வந்து 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அது கூடயே 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்திக்கோங்க. இப்போ மசாலா எல்லாமே சேர்த்தியாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி கழுவி வச்சுருக்க முருங்கைக்காய் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பெரிய முருங்கைக்காயை கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இப்போ முருங்கைக்காய் எல்லாமே சேர்த்தியாச்சு. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து வதக்கும் போதே உப்பு சேர்த்திருக்கோம், அதை பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி உப்பு ரெண்டுமே சேர்த்தியாச்சு. இப்போ ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கொதி வந்துடுச்சு. இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கிரேவியும் கிடச்சிருச்சு, முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த கிரேவி பார்த்துட்டிங்கன்னா சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூட துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் எல்லாமே சேர்த்தியாச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நமக்கு முருங்கைக்காய் பொரியல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்காய் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ எல்லா முருங்கைக்காயும் பவுலுக்கு மாற்றியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தோம்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.